வணக்கம். பிரதமர் மோடி தமிழகத்தில் 3 கட்டங்களாக பிரச்சாரம் செய்கிறார். 9 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கேரள சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாநில தலைவர் சுரேந்திரன் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்கத்தில் 3 மற்றும் 4 கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த முக்கிய தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு சினிமா நட்சத்திரங்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் இன்று 17 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தாராபுரம் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் போட்டியிடுகிறார். 1000 விளக்கு தொகுதியில் குஷ்பு களமிறங்குகிறார். இன்று கட்சியில் இணைந்த டாக்டர் சரவணன் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். புதுச்சேரியில் நாராயணசாமி முன்னிலையில் காங்கிரஸ் கூட்டத்தில் ரகளையில் ஈடுபட்டனர். கூட்டணியில் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்காததை கண்டித்து மங்களம் தொகுதி நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு பூட்டு போடும் போராட்டத்தை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடனை ஜப்பான் பிரதமர் சூகா 9 வெள்ளை மாளிகையில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்திக்கும் முதல் வெளிநாட்டு தலைவர் சூகா ஆவார். அடுத்த ஆண்டு நடைபெறும் 15th IPL போட்டியில் 2 புதிய அணிகள் பங்கேற்கின்றன. இதனால் அடுத்த ஆண்டு சீசனில் மொத்தம் 10 அணிகள் விளையாடுகின்றன. 2 புதிய அணிகளுக்கான ஏலம் மே மாதம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பரியேறும் பெருமாள் பிகில் படத்தை தொடர்ந்து கதை நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் சர்பத் படம் நேரடியாக டிவியில் வெளியாகியிருக்கிறது.